யோசிச்சு பார்த்தேன் தொண்டை முக்கியமா இல்ல கவினா அருமையோட சந்தோஷம் முக்கியமா பீவசோட சந்தோஷம் தான் என்னைக்கு முக்கியம் அப்படிங்கறதுனால களத்துல இறங்கிட்டேன் இனிமே எல்லாம் நல்ல நேரம் தான் நேரம் தான் ஞாபகம் வருது இப்ப என்ன டைமுக்கா இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைம் கவின் மீம்ஸ் டைம் இறங்குற தமன் பாருங்க சுரேஷ் மாநாடு சோசியல் மீடியா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் விடு அப்படிங்கிறாரு என்னடா வாரிஸ் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி இருக்கு ஆக்சன் எல்லாம் பெருசா வராதா அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஃபீல் பண்றதாங்க அதுவும் இந்த படத்துல நிறையாவே இருக்கு அப்படிங்கறத காட்டுற மாதிரி இப்படி ஒரு பாட்டு நினைக்கிறேன் நல்ல முயற்சி மாஸ்டர் சட்டையை கட்டிட்டு வராரு அதே மாதிரி வாரிஸ்லயும் சட்டையை கட்டி தூக்கி வீசுறாரு பாருங்க ஒரே ஜாலிதான் இந்த மாதிரி எத்தனை மாசான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கோ தெரியல வெயிட்டிங்லே வெறியதுகா இஸ் வாரிஸ் வெறும் ஒரே நாள்ல பத்து மில்லியன் பத்து பத்தாதே ஹண்ட்ரட் மில்லியன் ஆட்டிச்சே ஆகணும் அப்படிங்குவீங்க பாப்போம் ஹண்ட்ரட் மில்லியன் வருதான்ட்டு சில பேர் பேரு கவினார் மில்லியன் அடிக்கும் நடிச்சிருப்பீங்க அது என்னைக்கு நடக்க போதோ தெரியல தளபதி மூவிக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு கிடைச்சா பிரிச்சிருவீங்களா வாய்ப்பு கிடைச்சா பிரிச்சிருவோமா எல்லாத்தையும் உடச்சிருவோம் எஸ் தமன் அன்னைக்கு சும்மா உள்ள நினைச்சியா சொன்ன மாதிரியே பிரிச்சு உடச்சிட்டாரு எத்தனை இன்ஸ்ட்ரூமெண்ட் அவரோட ஸ்டுடியோல உடஞ்சி போச்சோ தெரியல கைஸ் இந்த படம் ஃபுல்லாவே பீட்டா இறக்கிருக்காரு சிறப்பு சிறப்பு ஒரு நேஷனல் பண்ணிடுவோமா சரி கமர்ஷியல் படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி விட்டுருவோம் தீ தளபதி இந்த பாட்லயே பெரிய ட்விஸ்ட் எஸ் டிஆர் வந்து தான் இந்த சர்பிரைஸ் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் ட்விஸ்ட்னா இப்படி இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி வெறித்தனமா பண்ணிட்டாங்க சில பேர் விக்ரம் படத்துல ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி இந்த பாட்டுல சிம்புவோட என்ட்ரினு பேசிட்டு இருக்காங்க சில பேர் ஏச்சா இவங்க ரெண்டு பேத்துக்கு காம்பினேஷன் இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபியூச்சர்ல வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு ஒரு காம்போ எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கைஸ் உங்க கேங்லாம் என்ன பேசுறாங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய எதிரியே வா என்னை எரிக்கவே பழைய எதிரிகள் என் ரசிகர் படையில விராட் கோலிக்கு மேட்ச் ஆகுதா ஆக்சுவலா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல ஐ நீட் நியூ ஹேட்டர்ஸ் ஓல்டு ஹேட்டர்ஸ் ஆர் பிகமிங் மை ஃபேன்ஸ் அப்படின்ட்டு அதான் வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க பரவாயில்ல தளபதிக்கு ரீமேக் பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறாங்க அவருக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் பாட்டுல மாசான சீனு சட்டையை கழட்டி தூக்கி வீசுற சீனு இந்த ஃபிரேம் தியேட்டர்ல கிளி கண்டிப்பா தியேட்டர் ஓனர் தான் பயந்துகிட்டே இருப்பாங்க என்னடா தீயி நெருப்புன்னு எல்லாம் பாட்டை விடுறீங்க அமைதி பொறுமை இப்படி எல்லாம் எழுத மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சரி அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவங்களுக்கு தளபதி என்ட்ரி வந்து பேட்மேன்ல அந்த சீன்ல வர என்ட்ரி மாதிரி இருந்துச்சா போடு பேட்மேன் அப்படியே ரிவர்ஸ் ஷாட்ல நடந்து வர மாதிரி காட்டுவாங்க அதே மாதிரி வாரிசுலேயே வந்தா சூப்பரா இருக்கும்ல தீ தளபதி திருக்கி விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் எஸ்டியா எடுத்தாரு தமனோ ஃபர்ஸ்ட் சிங்கிளும் சூப்பரா இருந்துச்சு ஆனா சில பேர் தளபதிக்கு மாசான ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் விட்டுருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அந்த குறைய தீக்கிற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருச்சு காய்ஸ் டிசம்பர் மாசத்துக்கு நல்ல ட்ரீட் தான் தமன் வித்து தீ தளபதி அனிருத் வித்து திரை தீ பிடிக்கும் ரெண்டு பேர்த்துலயுமே தீ தானா யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டிட்டாங்க ரிசல்ட் வந்து ஃபியூச்சர்ல தெரியும் யாரு விண்ணு எஸ் டி ஆர்னா வாய்ஸ் அண்ட் டான்ஸ் மூவ்ஸ் கேவ் மீ கூஸ் மாம்ஸ் இஸ் தி ஒன் மேக்கிங் தீ தளபதி மச் மோர் ஸ்பெஷல் வித் இஸ் வாய்ஸ் கரெக்ட் எஸ் டி ஆரே வந்து டான்ஸ் ஆடி மாசு ஏத்தி விட்டாரு பாத்தீங்களா வேற லெவலு தணிந்து தணிந்தது காடு இப்பதான் தனிஞ்சமா இருந்துச்சு அதுக்குள்ள தீ தளபதியில வந்து இன்னும் தீ பிடிச்சி எரிய வச்சிட்டாரு தீ சாங் ரிலீஸ்ட் குட் நியூஸ் டி சிக்ஸ்டி செவன் பூஜை டுமாரோ ஆனது கிரேட் நியூஸ் ஆமா கைஸ் தளபதி சிக்ஸ்டி செவனும் ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஒரே மஜா தான் வாரிஸ் ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நடைபெறும் தளபதி ஃபேன்ஸ் போடு இந்த டைம் என்னென்ன ஸ்பீச் ரெடி பண்ணி வச்சிருக்காரோ தெரியல அந்த ஸ்பீச்சும் பயங்கரமா வைரலாக போகுது கைஸ் குட்டி ஸ்டோரிக்கு தமிழ்நாடே வெயிட்டிங் தளபதி போட இந்த மூணு டிராகன் டெம்ப்ளேட்டா தளபதி தமிழ் மியூசிக் எஸ்டிஆர் ஓக்கல் இதை விட வேற என்ன வேணும் இதை விட ஒரு பெட்டர் சாங் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா இந்த காம்போல ஒரு கேங்ஸ்டர் பிலிம் வேணும் திடீர்னு பார்த்து இது என்னங்க வாரிசா இல்ல தளபதி சிக்ஸ்டி செவனா இப்படி மாசம் இருக்கே அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் ஷாக் ஆயிட்டாங்க இதே மாதிரி இந்த படத்துல எவ்வளவு டிஸ்டுகள் இருக்கோ தெரியல காத்திருப்போம் தீ தளபதி வாரிசு வம்சி டைரக்டர் இப்பதான் மாசா வெளியே சுத்துவாருன்னு நினைக்கிறேன் மாஸ் மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னியாமே இப்ப பேசுங்கடா பார்க்கலாம் பாக்கலாம் அப்படிங்குவாரு தளபதி சிக்ஸ்டி செவன்

இந்த டைம் வித்தியாசமா வாரிஸ் படத்துல டான்ஸ் ஆடிட்டாரு தப்பு இல்ல தப்பு இல்ல இப்ப எல்லாம் வித்தியாசமா ஏதாச்சும் பண்ணாதான் மக்கள் ஏத்துக்குவாங்க தீ தளபதி சாங்கு இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் நாச்சு சேர்ந்து ஆடுற மாதிரி வச்சிருக்கலாம் அதான ஒரே ஒரு டான்ஸ் போட்டிருக்கலாமே மிஸ் பண்ணிட்டாங்க சரி தனித்தனி நாள்ல ஷூட்டிங் வச்சிருப்பாங்க அதனால ரெண்டு பேரோட காம்பினேஷன் கிடைக்கலையாட்டு சரி பியூச்சர்ல இவங்களோட காம்போக்கு வெயிட்டிங் ப்ரோ நீங்க துணிவுக்கு போவீங்களா இல்ல வாரிசுக்கு போவீங்களா மேரிட் கைஸ் நான் வீட்டுல துணித்த வச்சு என்னோட வாரிஸை பாத்துக்கணும்டா இந்த மேரிட் கைஸ் எல்லாம் அவங்க வீட்டு பிரச்சனையா ஆயிரத்தி இருக்கு இதை விட்டுட்டு நான் மத்தத பத்தி எல்லாம் என்னால இருக்கேன் எங்கடா எனக்கு நேரம் இருக்கு போகாத ஒடுங்கடா சாமின்னு போயிருவாங்க எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் இது பெருசா அது பெருசான்னு சொல்லிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை தாண்டா எல்லாத்தோட பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும் எதுக்கு இந்த கருத்து தேவையில்லாம சொன்ன நினைக்க தெரியல சும்மா சொல்லி வைப்போம் ஃப்யூச்சர்ல யூஸ் ஆகும் வாரிசு கையில கட்டுற வாட்ச் எத்தனை வேலைன்னு போட்டுருக்காங்க பேட கிளிப் விலை வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரம் ஒரு கோடியே பத்து லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரமா ஆடா பாவீங்களா ஷிப்பிங் சார்ஜே பதினாறாயிரம் ரூபாயா நம்ம ரோலக்ஸ் தானே விலை உயர்ந்த வாட்ச் நினைச்சிட்டு இருந்தோம் இது அதோட விலை உயர்ந்த வாட்ச் ஆட்டிருக்கு இந்த வாட்ச் மட்டும் கிடைச்சிச்சுன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் இந்த வாட்ச் விலைக்கு ஒரு வீடே வாங்கிடலாமட்டிருக்கு காய்ஸ் டைம் இஸ் மணி அப்படிங்குவாங்க இந்த வாட்ச் வாங்கணும்னா நிறைய மணி வேணும் போல

துணிவுக்கு ஏதோ அப்டேட் விடுற மாதிரி ரெண்டு நாளா சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அப்டேட்டே போஸ்ட் பண்ணு அப்படின்ட்டாங்க என்ன காரணம் தெரியல கைஸ் கடைசியா துணிவுக்கு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க என்ன அப்டேட்னா மூவி வில் ஹிட் ஸ்கிரீன் ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆன் ஜனவரி டுவெல்த் அப்படின்ட்டாங்க டுவெண்டி டுவெண்ட்டி ஸ்டாண்டிங் தேர்ட் லுக் போஸ்டர் ரிலீசிங் ஓகே இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் கிடைச்சிருக்கு வாரிசு துணிவு கண்டிப்பா பயங்கரமான கிளாஷ் நடக்குதா போகுதாட்டு இருக்கு ஓகே இட் இஸ் நாட் வாரிசு அண்டு துணிவு இட் இஸ் வாரிஸ் அண்டு துணிவு அதை நேபம் வச்சுக்கோங்க ஓகே கைஸ் இந்த ஃபன்னான வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் ஆர்மி Bye.